நான் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வரும்பொழுது கையில் 1 ரூபாய் காயின் கூட இருக்காது, நல்ல ட்ரெஸ் இருக்காது. என்னை கூட்டிகிட்டு போய் போத்தீஸில் உனக்கு என்னென்ன துணி வேணுமோ எடுத்துக்கோடா, நீ நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நான் குறைஞ்சது 1000 கிராமத்தில் காஸ்பல் சொல்லியிருப்பேன். ஆண்டவருடைய கிருபையினால் தெரு தெருவா நின்று சொல்ல ஆரம்பித்தேன். பைத்தியக்காரனை போல பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துங்கினேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படிலாம் உயர்த்தக்கூடாதோ அப்படிலாம் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அதுக்காக நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், எல்லா நடிகர்களும் ரசிக்கப்படுவாங்க, திரையரங்குகள் திருச்சபையாக மாறும் அப்படின்னு சொல்லி. ஏமே இன்னைக்கு அந்த காரியம் நடந்துட்டுருக்கு. சில பேர் கேட்கலாம், அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு தேவையா அப்படின்னு. ஒருவனும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி பரலோக மேன்மையை திறந்து இந்த பூமிக்கு வந்தவர் நம்முடைய தேவன். இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே ஆண்டவர் ஒரு மகாபெரிய எழுப்புதலை கொண்டு வந்துட்டுருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏமே நான் வந்து ஆக்சுவலி முன்னாடி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, எனக்கு டைரக்ஷன் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் மிமிக்ரி வந்து வயிற்று பொழப்புக்காக ஜாலியாக பண்ணுவேன். அதே போல் இப்போ நம்முடைய அருமை அண்ணன் மோகன் சி லான்சரஸ் அண்ணன் அவர்கள் எங்களுடைய திரையுலகத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஆண்டவருடைய அவர் பாணியில் பேசுகிறத பண்ணால் நல்லா இருந்தால் தப்பே கிடையாது, கை தட்டுங்க. ஆனால் மோகன் அண்ணன் போய் என்னை யாரும் போட்டு கொடுத்துடாதீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு நாலு மாவட்டி தேவனுடைய வீட்டில் கர்த்தருடைய வல்லமை அக்னியா இறங்கியது. அல்லேலூயா. வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பெடம்பாருள்ள ஸ்திரியை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னிடத்தில் இருக்கிற சகல ஆஸ்திகளையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. அந்த சமயத்தில் அநேக மனிதர்கள் இயேசுவை நெருக்கினார்கள், ஆனால் யாரிடத்திலும் விசுவாசம் இல்லை, அவளிடத்தில் மாத்திரம்தான் விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இருக்கிற ஒரு மனிதனுக்குள் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும். நம்ம பாதர் பர்க்மேன்ஸ் அப்பா இங்க இல்ல, நான் பாட்டில ஓபன் பண்ணி வைப்பேன், அவர் பாட்டு வந்தோன்னு டபக்கு தூக்கி அடியில் வச்சிருவேன். அவர் வந்திருந்தாருன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் இந்த டைமில் உங்கள் மத்தியில் இருந்ததுன்னா. பேதுரு வீட்டுக்குள் ஏசு நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். அல்லேலூயா. வைத்துட்டுங்களா? இதே போல் தினகரன் அங்கிள், நான் ரொம்ப குடிகாரனாக இருந்தேன், ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையாக வாழணும் அப்படின்னு சொல்லி கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற ஜபகோபுரம் வாசலில் போய் அப்படியே விழுந்து கிடப்பேன். பக்கத்தில் இருக்கிற பிசிஓவில் இருக்கிற சிஸ்டர் கூட இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக இருப்பாங்க. தினகரன் அங்கிள் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு தேவ மனுஷர். அவர் பேசும்போதெல்லாம் கண்ணீர் இல்லாத பிரசங்கத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏமே அவங்க இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தா. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேலை நாடுகளுக்கு செல்வேன், வருகிறதற்கு பல மாதங்கள் ஆகும். என் அருமை மகள் இவாஞ்சலினிடம் நான் கேட்பேன், உனக்கு என்ன வேண்டும் சொல், நான் வாங்கி வருகிறேன் என்று அவள் சொல்லுவாள். டாடி, நீங்கள் இல்லாத நாட்கள் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஐயோ, நான் உங்களை காண வேண்டும், சீக்கிரமாய் வாருங்கள்.